ஹாய் வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஃபோர்வே ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் பரப்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பரப்பாடி ரோட்டுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து முதல்ல பார்த்தீங்க மொத்த இதில் 44 ஏக்கர் இருக்குங்க. 44 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபா, ஒரு சென்ட்டுக்கு 12,000 ரூபா கேட்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு கோழிப்பண்ணை இருக்குது. ரோட்டிலிருந்து 25 அடி பாதை போட்டிருக்காங்க. போட்டு இந்த கோழிப்பண்ணையிலிருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். கோழிப்பண்ணை இடத்த வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ கோழிப்பண்ணைக்கு பின்னால் உள்ள இடம்தான் இப்போ நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அப்போது ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக இந்த கோழிப்பண்ணையோட வேலி வந்து நமக்கு கவர் ஆகும். இந்த லேண்டுக்கு உள்ளாலேயே ஒரு சின்ன கால்வாய் போல் ஒன்று அமைச்சிருக்காங்க. இது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து இது நிலத்தடி நீருக்காக தோண்டப்பட்ட அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கீங்க. சின்ன சின்ன பாத்தி போல எடுத்துட்டீங்க. நேரே தெரியக்கூடிய அந்த பனை வரைக்கும் நமக்கு இடம் உண்டு. அப்படியே இடதுபுறமாக நான் நிற்கிறதுக்கு பின்னால் வந்து வேலி தான். இது அந்த கோழிப்பண்ணையுடைய வேலியாக இருக்கும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 21 ஏக்கருக்கு ஒரு ஆளும், அடுத்து ஒரு 23 ஏக்கருக்கு ஒரு ஆளுமாக ரெண்டு பேருடைய சிக்னேச்சர் வரும். இடதுபுறம் தெரியக்கூடிய வேலி, அந்த வேலியிலிருந்தே பாருங்கள், இதான் பாதை. இது நம்ம ரோட்டிலேருந்து வரக்கூடிய வந்து வரக்கூடிய பாதை. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தது அப்படியே பின்பகுதியில் உள்ள அந்த வேலியோடு சேர்ந்த இடத்த தான் பார்த்தீங்க. இது கோழிப்பண்ணைக்கான இடம், உள்ளக்க கோழிப்பண்ணை. ரோட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கோழிப்பண்ணை தான் நமக்கு பார்க்கலாம். பாருங்கள் பேக்கில் அந்த க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள், அதில் வேலி தெரியுது. இந்த வேலி தான் அங்கே போகுதுங்க. இந்த வேலி இடதுபுறமாக போகிற வேலி, அப்படியே இடதுபுறமாக அடுத்தது கட்டாகி நேரே போகும். அதுக்கு அந்த பக்கம் உள்ள இடம் க்ரீன் கலரில் தெரியுதுதான். நேரே தெரியக்கூடிய தென்னை மரம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நமக்கு பார்டர் உண்டு. அந்த பக்கம் வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் கரிமீனி ஆறு, நம்ம நம்பியார் டேமுக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர், அதனுடைய ஒரு டச்சு. அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. அந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ புதியதாக வெட்டி உருவாக்கிட்டு இருக்காங்க. மணிமுத்தாறுலேருந்து வரக்கூடிய ஓவர்ஃப்ளோ தண்ணி எல்லாமே அந்த அதில் தான் வருது. திருநெல்வேலி பொன்னாக்குடியில் வந்து அந்த ஆறு கிராஸ் ஆகுது. அந்த ஆறு தான் நேரே இந்த லேண்டோட பின்பகுதியில் ஒரு பாதை போகுது. அதாவது